Raj Yesu Kristu Namatnale, Nanvarthi Gren, Sadamali Namatile, Ainda Puridana Vandardagal, Agadima Refugee Family, Umbrain and Vartha from the Tangulas de Para. Kathu Vartha for a Gumbadar, Slavamutana Pesi Kansal Lamaji Gren, Brother Joseph Oragandi, Sarida Belagan Karna Maha. Move a younger Mulwadal Miranda or Royal Kulkunda, Nala Tavis, or Kaga Jebikin Buddy, Pungalai Buchaka for the grain. Current the Ain the Warangalaga, Varakuri of Pulangalame, Ara the Waramanic grain, the prayer course Yara Poran the Yanjibera, Arthur Poranic grain, our Lakri, Varagra Waram, Kadesi Waraman Padanala, the Mudiba the Nala, Adakuri a certificate, Varagra Sunday, Ara the Valila Kulkapadam, Tavis Ede, and the Kudamangal. Tawaran berdiri, barang berdiri mulai ucapkan pada tegren. Pora batal ya, na announce pada berdiri, pelaku leh terima karya yang leh udah sese belum berdua gel. Kaji perpaya berdiri, perlu kepada semua perlu na brother panutur itu berdiri. Awal dan mulai team leader ada berpari. Awal mulai guide pada orang ini na bela mulai berdua pada tegren sili. Alnale tawis sese arah dan mudin dalam. Awalnya sendi kembali mulai ucapkan pada tegren. Mulai beri karya yang leh awal parti, mulai karya yang mulai kurwara. இதனாலும் தேவனுடைய செய்திக்காக காத்திருந்த பொழுது இந்த மாத வாக்குத்தத்தின் அடிப்படையிலே ஏற்ற காலத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் என்ற ஒரு வார்த்தையை எங்கள் மத்தியிலே தேவன் கொடுத்திருப்பதனால் அந்த ஏற்ற காலம் என்றால் என்ன என்று சொல்லி அதை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். தேவன் பல காரியங்களுக்கு பேசினார். பேசின எல்லா காரியங்களையும் பேச முடியாது. ஏனென்றால் அதுக்கு நேரம் போது. அதனால வந்து சுருக்கமா சில காரியங்களை வேதத்திலே குறிப்பிடப்பட்ட காரியங்களை குறித்து நான் பேசி நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். தூய் என்ற ஒரு பறவை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அனிமா இந்த நியூசிலாண்ட்ல உள்ள ஒரு நேட்டிவ் பேர்ட் வந்து அது இந்த ஸ்பிரிங் டைம்ல தான் அழகாக பாடக்கூடியது. கழுத்திலே பெரிய ஒரு போல் மாதிரி வெள்ளையா இருக்கும். நல்ல அழகாக இருக்க ஒரு பறவை வந்து ஏலிமோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அந்த மேபிள் ட்ரீக்குல அழகாக நீங்க விசில் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு விசில் கொடுக்கும். அப்படி ஒரு பாடக்கூடிய ஒரு பறவை அது பாட ஆரம்பிச்சா தெரியும் வந்து ஸ்பிரிங் வந்து விட்டதுன்னு சொல்லி. ஸ்பிரிங்கை நாங்க பார்க்கும்போது உலகத்திலேயே நியூசிலாந்து தான் முதலாவது இந்த விண்டர் சமர் உள்ள தேசங்களில ஸ்பிரிங் வர்ற நாடு நியூசிலாந்து தான் முதலாவது நாடு உலகத்திலே. அப்படி ஸ்பிரிங்கை நாங்க பார்க்கும்போது பூக்களை பார்க்கக்கூடியதா இருக்கும். வழியில போனீங்கன்னா சில அந்த மஞ்சள் கலர் பூ அந்த பூ நிறைய இப்ப ஆரம்பத்துல பூக்க ஆரம்பிக்கின்றது. பூ மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் கொட்டப்பட்டு விந்தர்ல இப்ப புது கிளைகள் வர ஆரம்பிக்கிறது நீங்க பாப்பீங்க. உங்க வீட்டுல வெளியில உள்ள மரங்கள்ல புது இலைகள் வருகிறது. இவை யாவற்றையும் கவனித்து பார்க்கும் போது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு காரியம் வருகிறது. ஒரு புது சீசன் வருகிறது. ஒரு புதிய காலம் வரப்போகின்றது. புதிய கிருபை வரப்போகிறது. புதிய ஆரம்பம் வரப்போ என்பதை நமக்கு தேவன் இந்த இயற்கையை குறித்து தேவன் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். பழைய காரியங்கள் எல்லாம் கடந்து போனாலும் ஒரு உற்சாகத்தோட சோர்வில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிற நமக்கு சமர் இருந்தாலே எல்லாருக்கும் கொஞ்சம் வெயில் அடிச்சாலே ஹாஸ்டலி போடுற ஷர்ட் போடுறோமேன்னு அவ்வளவு வாஞ்சி எங்களுக்கு சமர எதிர்பார்க்கணும். அப்ப அப்படிப்பட்ட நாட்கள் இருக்கிற நமக்கு இந்த மாதத்திலே தேவன் அழகான ஒரு வாக்குத்தம் கொடுத்திருக்கார். வந்து லேவியராகமம் 26:4 ஒரு அருமையான வாக்குத்தை கொடுத்து என்னையும் உங்களையும் ஒரு தேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார். அந்த வசனத்தில் உள்ள காரியங்களை பார்க்கும் போது ஏற்ற காலம் என்று சொல்வது எதை வேதத்திலே அங்கே குறிப்பிடுகின்றார் என்று நாங்கள் பார்க்கத்தான் இன்றைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏற்ற காலம் நிறைய இருக்கின்றது. தக்க சமயம் என்று சொல்லலாம், சரியான வேலை என்று சொல்லலாம். அப்ப இப்படிப்பட்ட விளக்கம் உள்ள இந்த ஒரே ஒரு சொல் அது ஏற்ற காலம். வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். தேவன் தான் நம்மோட கூட இருப்பாராக. தகப்பனே இந்த அருமையான ஆண்டவரே சாயங்கால வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல கிருபை பாராட்டு நல்ல ஆண்டவரே. இந்த நாட்டில் கூட வார்த்தையின் விளக்கங்களையும் வெளிச்சங்களை எங்களை சொல்லித் தருவீராக. இது ஏற்ற காலத்துல கனி கொடுக்கும்படி எங்களை இந்த மாதத்துல தட்டி எழுப்பி ஏவுறதுனால் நீ விரும்புகிற வண்ணமாக நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் இங்க பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். அந்த வசனத்தை வாசிக்க போமாக.
The Leviticus chapter 26 verse 4. Levi Ragamam, 26th adhigaram, 4th vasanam. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் நான் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். இங்க ரெண்டு காரியத்தை ஆண்டவர் குறிக்கிறார். வந்து பூமி வந்து தன் பலனை கொடுக்க வேண்டும். கொடுத்தாதான் மரங்கள் வந்து கனி கொடுக்கும். அப்ப வொர்க் டுகெதர், ரெண்டு பேர் ரெண்டு காரியம் இணைந்து செய்ய வேண்டும். ஒருவாறு இணைந்து செய்ய வேண்டிய காரியம் அல்லது வந்து இன்னொரு காரியம் இன்னொன்றோட தங்கி நிற்கிற டிபெண்ட் பண்ணி இருக்கிற காரியமா இருக்கிறது. பூமி தன் பலனை கொடுத்தாதான் மரங்கள் கனி கொடுக்கும். வேதத்திலே போட்டிருக்கு வந்து பூமியை குறித்து போட்டிருக்கு வந்து அந்த பூமியானது மனுஷனுடைய இதயத்து கொப்பாக இயேசு பேசினார். லூக்கா 8 போவீங்கன்னா போட்டிருக்குது. விதைக்கு புறப்பட்டு சென்றான். அந்த விதையை குறித்து பேசிவிட்டு சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே இதுக்குரிய விளக்கத்தை என்று சொல்லித்தாரம் என்று சொல்லி. அப்ப விதையை வந்து வந்து ஆண்டவர் சொல்றார், வந்து வசந்த கோப்பாகவும் பூமியை நிலத்தை வந்து மனுஷனுடைய இதயத்து கோப்பாக இருதயத்து கோப்பாகவும் பேசுகின்றார். அவர் நல்ல இதயம் உள்ள ஒரு மனுஷன், தேவனோட இணையக்கூடிய மனுஷன், தேவனோட இணையக்கூடிய மனுஷன், தேவனை கண்டு வைராக்கியமா வாழக்கூடிய ஒரு மனுஷனுடைய இதயத்துல இருக்கும் போது அந்த மனுஷனானவன், அந்த பிள்ளையானவன், அந்த தேவனுடைய பிள்ளையானவன் தேவனுக்கு ஏற்றபடி கனிகளை கொடுப்பான், தகுந்த கனிகளை கொடுப்பான். அதனால வந்து அவர் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை வர்ஷிக்க பண்ணி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சில காரியத்தை செய்யற தேவனாகவே இருக்கிறார். ஆனா அந்த வசனம் வரும்போது, கடந்த வாரத்தில் நாங்கள் அந்த வாக்குத்த கூட்டத்துக்கு வந்த பொழுது ஜெபாவது அழகா சொன்னார், அதுக்கு முந்தின வசனம் அதுக்கு கண்டிஷன் ஆக, அதாவது ஒரு இது செய்தால்தான் தேவன் காரியத்துக்கு செய்வார் என்று ஆணித்தரமாக சொல்கின்றார். 3 வசனம் வாசிக்கப்போமாக. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், அவைகளின்படி தேவன் ஒரு காரியம் சொல்றார், நீங்க என்னுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும், என்னுடைய கற்பனைகளை நீங்க கை கொள்ள வேண்டும். இது ரெண்டு காரியம் செய்தீங்கன்னா தான் நான் உங்க வாழ்க்கையில ஏற்ற காலத்துல மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். ஒரு விவசாயம் செய்யற மனுஷன், தோட்டம் செய்யற மனுஷன் சவுந்த நேரத்துல மழையை எதிர்பார்த்திருப்பான். விதைக்கிறதுக்கு முன்பதாக அழகாக மழையை எதிர்பார்ப்பான். நிலங்கள் நன்றாக கொட்டப்படுவதற்காக, நன்றாக உழுவதற்காக, அது முளைத்து வந்தவுடனே மழை வந்ததுன்னா முளைத்த பயிரெல்லாம் அழிந்து விடும். அப்ப அதை விட சரியான நேரத்தில் தக்க நேரத்தில் மழை வர வேண்டும். அறுவடை நேரத்தில் மழை வந்தாலும் ஆகாது. அப்ப தேவன் ஏற்ற காலத்துல மழையை வர்ஷிக்க பண்ணி உடைய வாழ்க்கையில வந்து தேவன் சொல்ற காரியம் வந்து தன்னுடைய பலனையும் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும்படியாக தேவன் நிச்சயமாக செய்வார். அதிகாரம் 1 தேவன் சொல்றது வந்து இயேசுவின் மூலம் எனக்கும் உங்களுக்கும் உலகத்துக்குரிய உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். பழைய ஏற்பாடை இந்த காரியம் சொன்னாலும் இயேசுவில நம்பிக்கையா இருக்கும் போது, இயேசுவில டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது, அவர்ல தாங்கி இருக்கும் போது தேவன் தாமே எனக்கும் உங்களுக்கும் இந்த காரியத்தை செய்வாராக. அதே அதிகாரத்துல தான் 9 வசனம் எங்களுக்கு நமக்கு இந்த வருஷத்துக்குரிய சபைக்குரிய வாக்கு தத்தம். அப்ப இந்த காரியத்தை பார்க்கும் போது தேவன் இங்கே சில காரியங்களை பேசுகிறார். வந்து கனி கொடுக்கும் போது நடக்கக்கூடிய காரியங்கள் வந்து 4, 5, 10 வசனங்கள் வாசிக்கும் போது, 4, 5 10 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்றது வந்து உங்களுக்கு மழையை வர்ஷிக்க பண்ற தேவன், தன்னுடைய பலனையும் கொடுக்கிற தேவன் வந்து, அதாவது 5 வசனம் சொல்றது வந்து அதாவது 3 முழுவதும் அறுப்பு காலத்திலையும் விதைப்பு காலத்திலையும் எல்லா நாட்களிலும் உங்களுடைய தானியமா களஞ்சியம் வந்து நிரம்பி வழியத்தக்கதாக செய்வார். அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னையும் உங்களையும் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் திருப்தியாக வந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிடு, சாதாரணமாக போதுமானதா சாப்பிடுறது வேற, திருப்தியாக அதாவது வேப்பம் வருவதற்கு சாப்பிடுறது வேற, அது திருப்தியா இங்க மூக்கு முட்டைன்னு சொல்றாங்கல்ல அவ்வளவுக்கு திருப்தியா உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக உங்களுக்கு சம்பூர்ணமாக செய்யக்கூடிய தேவன் தான் இந்த மாதத்துல கடந்து வருகின்றார். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த அதிகாரத்துல
இன்னொரு ஆண்டவர் வந்து நம்முடைய வீடுகளில் நீங்க போக்கிலும் வரத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் வந்து அஞ்சாம் வசனத்தில் சொல்றார் வந்து நீ சுகமாய் உன் தேசத்திலே நீ தங்கி இருப்பாய். ஒரு மனுஷன் வீட்டிலே சுகமாய் தங்கி இருக்க வேண்டுமா இருந்தால் அவனுக்கு சமாதானம் தேவை. எந்த பணம் பொருள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம போகுமா இருந்தால் பணம் பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆகிவிடும். அப்ப சுகமாய் நீ உங்க தேசத்திலே தங்கி இருப்பாயா இருப்பாய் இருக்க வேண்டுமா இருந்தால் தேவர் எனக்கும் உங்களுக்கும் முதலாவது கட்டளை காரியம் வந்து அவர் சமாதானத்தை கொடுப்பாராம். ஆறாவது வசனம் சொல்றது வந்து உனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு ஆபத்து வராதபடி உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கின்றார். தொடர்ந்து போகும்போது ஏழாம் வசனத்தில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நீங்க சில காரியங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் நடைபெறாத காரியங்கள் தோல்வியான காரியங்களை தேவன் ஜெயமாக உங்களுக்கு காரியங்களை துரத்தி விட்டு உங்களுக்கு ஜெயமாக மாற்றுவாராம். அப்படி ஒன்பதாம் வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் வந்து உங்கள் நடுவிலே நான் வாசஸ்தலத்தை வைத்து உங்கள் நடுவிலே நான் உள்ளாம்பி நீங்கள் அடிமைகளாய் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் நானே அறியும்படியாக இந்த மாதத்திலே தேவன் நம்மோட இடைப்பணியின்படியாக கடந்து வந்திருக்கிறார். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளும் போதுதான் தேவன் இந்த காரியத்தை செய்கிறார். இங்கே மூன்று இடத்துல வந்து இது செய்தால் இது செய்வேன் என்று சொல்கின்றார். முதலாவது நாங்கள் மூன்று நாலு வசனங்களை பார்த்தோம். பதினாலும் பதினஞ்சிலே நீங்க பார்க்கும்போது அதிகாரத்தில் சொல்றார் வந்து உங்களோட உடன்படிக்கையை வந்து பாதுகாக்கவே தேவனுக்கு நானும் நீங்களும் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கோம். புதிய உடன்படிக்கை இயேசுடைய ரத்தத்தாலே செய்திருக்கிறோம். கணவன் மனைவி உடன்படிக்கை செய்தாங்க திருமண வேளையிலே. எந்த துன்பத்துல வேதனையில நோயில வியாதியில சந்தோஷத்துல எல்லாரும் நான் ஒன்றாக இருப்பேன் என்று சொல்லி அப்படியாக மனவானாக இயேசு அவரும் மனவாட்டியாக நாமும் அவருடைய ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை நாங்கள் மீறாமல் இருக்க வேண்டுமா இருந்தால் வேதத்தில் அந்த பதினாலாம் பதினஞ்சாம் வசனத்தில் வந்து அவருக்கு செவி கொடுக்க வேண்டுமா. நீங்க செவி கொடுக்காமல் போகாமா இருந்தால் அந்த உடன்படிக்கையை மீறிவிடும். அதன் குடும்பத்திலேயும் கணவன் மனைவி உறவில் வந்து கணவனும் மனைவியும் ஒருவருக்கொரு செவி கொடுக்காம விட்டால் இது செய்ய வேண்டாம் செய்யன்னு சொல்லும் போது செவி கொடுக்காவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனை. உடன்படிக்கை மீறப்படுகிறது. தேசமா இருக்கலாம், ரெண்டு நாடுகளா இருக்கலாம், ரெண்டு வேற வேற காரியங்கள் பிசினஸா இருக்கலாம். அந்த உடன்படிக்கை என்பது ரெண்டு பேரும் சரியாக செவி கொடுக்க வேண்டும். அதோட வந்து அவருடைய கட்டளைகளை பொறுக்காதபடி அவருடைய கற்பனைகளை பொறுக்காதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து உடன்படிக்கையை அவர் தக்க வைத்துக் கொள்வாராம். மூன்றாவது காரியம் சொல்றார் வந்து நீங்க மனம் திரும்பினால் மனம் திரும்பினால் அதாவது நாற்பது நாற்பத்தோராம் வசனத்துல போட்டிருக்கு வந்து நீங்க மனம் திரும்பினால் உங்களுடைய எல்லா காரியம் நீங்க தவறாக செய்த காரியம் எல்லாவற்றையும் நான் மன்னித்து உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். மனம் திரும்புவதற்கு ரெண்டு காரியத்தை எழுதுறான். ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டுமா இருந்து தன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கையிட்டு தன்னை தாழ்த்தும் போதுதான் தேவன் மனம் திரும்புவதிலே பரிபூர்ணமாக ஏற்றுக் கொள்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து தேவன் அடிப்படை காரணமாக அந்த வாக்குத்தத்தோட சைட்ல அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு வந்து. அப்ப இந்த வாக்குத்தம் வந்தோடனே நாலாம் வசனத்தை மட்டும் வச்சுக்கொண்டு எனக்கு மலையே காண இல்ல கனியே காண இல்ல ஒன்றே காண சொல்லுவீங்கன்னா நானும் நீங்களும் பிரதவிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்போம். அதுக்கு மாறாக ஆண்டவரே சொன்னதன்படி ஆண்டவரே நான் உடன்படிக்கை நான் மீறாதபடி மேற்கொள்ளாதபடி உன்னுடைய கற்பனைகளை கட்டளைகளை நான் எப்போதும் அந்த மதித்து நடத்தத்தக்கதாக அதை ஆண்டவரை கை கொள்ளத்தக்கதாக அதை மேற்கொள்ளத்தக்கதாக இந்த வாழ்க்கை மாறுமாயிருந்தால் தேவன் இந்த வாழ்க்கையில வந்து நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் இந்த காரியத்தை செய்வார். ஆனா செய்யாம போவதற்கு ஒரு காரியம் வருகிறது என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி ஒவ்வொரு முறையும் சொல்ற காரணம் தான் ஒரு மனுஷன் தேவனை அதாவது கட்டளைகளை கற்பனைகளை அவருடைய காரியங்களை எல்லாம் மறந்து போவதற்கு காரணம் ரெண்டு காரியம். ஒன்று வந்து ரட்சிப்பை நாங்கள் மறந்து போகிறோம். இரண்டாவது நான் யார் என்பதை மறந்து போவேன். ரெண்டு காரியத்தினாலதான் ஒரு மனுஷன் தேவனை விட்டு விலகி போகிறான். அது வீட்டில இருக்கிற பிள்ளைகளா தெரியும். வீட்டிலே எங்களுக்கு சொந்த எங்களுடைய அப்பா அம்மா நாங்கள் அப்பா அம்மா இருக்கிறோம் எங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து வீட்டை விட்டு வெளியில போற காரணம் வந்து அந்த பிள்ளைக்கு தெரியாது என்னுடைய பெற்றோர் யார் என்று நான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறேன் என்ன எப்படி வளர்த்தாருன்னு தெரியும். அந்த பிள்ளைக்கு தெரியும் எல்லாவற்றையும் மறந்தான் அந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போகின்றான். அப்ப அதே போலதான் தேவனை விட்டு நாங்கள் பிரிந்து போறதுக்கு காரணம் வந்து அந்த ரட்சிப்பை நாங்கள் மறந்து போகிறோம். அதோடு மாத்திரமல்ல நான் தேவனுக்குள்ள யார் என்பதை நான் மறந்து விடுகிறேன்.
அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், மோசேயை பார்த்து நீ மலைக்கு வாப்பா, சீனா மலைக்கு என்னோட வா, இந்த ஜனங்களை நீ மீட்டு கொண்டு வந்து விட்டாய், கொண்டு வந்து விட்டா உண்மைதான், ஆனா இவர்களை நடத்துவதற்கு நான் கற்பனைகள் நியமனங்கள் நான் கொடுக்க வேண்டும், நீ என்னோட வந்து 40 நாள் வந்து சஞ்சயம் சொன்ன பொழுது மோசே உற்சாகமா செல்கிறான். சென்று திரும்பி வந்ததும் யாத்ராம் 20 அதிகாரத்தில் வந்து அந்த கட்டளை கொடுக்கிற முன்பதாக தேவன் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். வாசிப்போமாக யாத்ராம் 20 அதிகாரம் 1வது வசனத்தை. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. தேவன் பேசி சொல்லி சகல வார்த்தைகளும் ஆவன். அதாவது அதெல்லாம் வந்து 10 கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்றார் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க சார். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இதுதான் முதலாவது. என்ன சொல்றாரு, உன்னை அடிமைத்தனத்தின் எகிப்தாகிய அந்த வீட்டில இருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவன் நானே. முதலாவது நீ மறந்துடாதேப்பா, இந்த கற்பனைகளை நீ கை கழுவதற்கு முன்பதாக உன்னை அங்கிருந்து விடுதலை செய்தா, நீ பாவத்தின் பிடியில கசப்பில வேதனையில நீ அழுது அழுது என்னை நோக்கி கூப்பிட்டா இல்லவா, அதை நீ ஒரு காலம் நீ மறந்து போகாதே. அடிமைத்தனத்து வீட்டுல நீ அடிமைத்தன நுகத்துல நீ பாட்டுகளோட பாடுகளோட வேதனை இருந்தா இல்லவா, அந்த நாளையை நோக்கி பா. இப்ப நான் உன்னை விடுதலை செய்தேன் இல்ல, அது யாரும் மோசேயும் இல்ல, யாரும் இல்ல, அந்த கர்த்தர் நானே. நான் யார் என்பதை தேவன் விரும்பினார் அங்கே சொல்லி காட்டுறார். அப்ப முதலாவது தேவனுடைய ரட்சிப்பு எனக்கும் உங்களுக்கு முக்கியமா இருக்கின்றது. தேவனுக்குள்ள நான் யார் என்பதும் அங்கே முக்கியமாக இருக்கிறது. என்னை நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய பிள்ளை நான் எப்படிப்பட்டவன் என்பதை அங்கே தேவன் விளக்கி காட்டுகிறார். அதனால தான் ஆண்டு இந்த நாளில் வந்து தேவன் ஒரு வழியை நடக்க சொன்னார் என்றால் நானும் அந்த வழி நடக்க வேண்டும், நான் எதிர்வழியை நான் போவனா இருந்தால் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு சென்று விடுவேன். அப்ப அது காரணம் வந்து அவருடைய ரட்சிப்பை நான் சரியாக புரிந்து கொள்ளாதபடி, கிறிஸ்துவுக்கு நான் யாருன்னு தெரியாதபடிதான் இந்த காரியங்கள் நடக்கின்றன. யோபு சொல்ற 21வது வசனம் 1வது வசனம் அருமையான வசனம் வாசிக்கலாம் கிருபமாக. யோபு சாப்டர் 24 வெர்ஸ் 1. யோபு 24 1வது வசனம். என்னுடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதான. சங்கீதம் 31:15 வேதம் சொல்லுது வந்து என்னுடைய எல்லா காலங்களும் சரியான நேரத்துல என்னை பயணத்துற தேவன், அவரு என்னுடைய காலங்கள் எல்லாம் அந்த தேவனுடைய கரத்திலே இருக்கின்றது. இன்னைக்கு வேதத்திலே ஒரு மனுஷன் ஏற்ற காலத்தை அறிந்து கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எந்த காரியத்தை செய்து அந்த ஏற்ற காலத்தை பெற்றுக் கொண்டான் பார்க்க போற வேதத்திலே அடிப்படையில எல்லோரும் தெரிஞ்ச சம்பவங்கள், நீங்க கேள்விப்பட்ட வசனங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது தேவன் இந்த நாள்ல நம்மோட இந்த நாள்ல இடப்படுவாராக. வாசிப்போமா எபிரேயர் 11:23-26. ஹீப்ரூ சாப்டர் 11:23-26. ஏற்ற காலத்தையும் நேரத்தையும் அறிந்த ஒரு மனுஷன் எப்படி செயல்பட்டான், அவன் யார் என்பதை கண்டுகொண்டான். அதனால மாத்திரமல்ல, அவரை அறிந்திருப்பதனாலே அவர் நியமித்த நாட்கள் வீணாக போகக்கூடாது என்று சொல்லி அதை வல்லமையாக திருப்பி கொண்டதுனால வந்து அவருடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அதான் முதல்ல சொன்ன ஏற்ற காலம் எதுக்காக கொடுக்கப்பட்டு அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கப்போமா. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு 23
மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம் இது, நான் பேச போகவில்லை. எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம், 3 மாதம் தே அவன் ஒளித்து வைத்து நானப்பட்டில வைத்து அங்கே விட்டார்கள். அது பார்வன் குமாரத்தியுடைய கண்களை பட்டது. அவன் அங்கே வளர்ந்து வருகிறான். அங்கே வளர்ந்து வருகிறான், பார்வன் குமாரத்துடைய அரண்மனையில வளர்ந்து வருகிறான். வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்கே ஒரு பெரிய காரியத்தை இங்க தேவன் எழுதுறா எனக்கும் உங்களுக்கும் வந்து அந்த 11 அதிகாரம் விசுவாச வீரர்களும் பட்டியல் எழுதப்படி லோகம் தெரிஞ்ச சம்பவம் தான். இங்கே மோசோடைய வாழ்க்கையில வந்து அவன் முதலாம் நிறைய காரியம் செய்யறான், 5 காரியங்கள் செய்யறான். அந்த ஒன்று வந்து பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறான். ஏனென்றால் அந்த இடத்திலே அவன் வளர்ந்து வருகிறான். அவன் வேற இனத்தை சேர்ந்தவன், வேற மொழியை சேர்ந்தவன் இருந்தாலும் வந்து அவன் தேவனுடைய தீர்மானத்தின்படி எல்லா ஆண்களும் கொல்லப்படும் போது அவன் மாத்திரம் தப்பப்பட்டு அங்கே வருகின்றான், வளர்க்கப்படுகிறான். வளர்த்தப்படுது வந்து அவனுடைய முழு காரியம் அந்த அரண்மனை வாழ்க்கையை அவன் வெறுக்கிறவனாக இருக்கிறான். அந்த அரண்மனை வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறாரு. அப்ப சொல்லிக்க 7 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது வந்து அவன் மோசையானவன், வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையிலும் அவன் பெரியவன் ஆனான். அங்கே காரியம் எல்லாவற்றையும் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அவனுக்கு எந்த குறைவும் இல்லை. படுக்கிறதுல இருந்து சாப்பாட்டுல இருந்து நெகையுமே மாதிரி எல்லாவற்றையும் உனக்கு போதுமான அளவுக்கு அங்கே காரியங்கள் இருந்தது. ஆனாலும் அவன் தன்னுடைய அந்த இருக்கிற நிலைமையை உணர்ந்து பார்க்கிறான். என்னுடைய காலங்கள் ஏற்ற காலம் வந்து விட்டது, இதுவரைக்கும் என்னுடைய காலங்கள் வீணாகி போய்விட்டது. அதனால வந்து மறுபடியுமாக தன்னுடைய சிந்தைகளை என்னை மீட்டு வந்த தேவனை எல்லாவற்றையும் நோக்கி பார்த்து வந்து அதான் விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே 3-4 வாட்டி அந்த இடத்துல வருகின்றது. அப்ப அதனால அறிந்தவனாக வந்து முழுவதுமாக வந்து அந்த காரியத்தை முதலாவது வருகிறான். 2வது காரியம் வந்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க பார்த்து இந்த பாவ சந்தோஷம் வந்து அவன் எந்த பாவம் செய்யவில்லை. செய்த பாவம் ஒன்று ஒரு மனுஷனை கொலை பண்ணாத எல்லோரும் தெரிஞ்ச காரியம். ஆனா அதுக்கு மேலாக வந்து அவன் செய்த காரியம் வந்து என்ன பார்க்கிறான்னு சொன்னா தேவன் வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்குள்ளா வரக்கூடிய வாழ்க்கையை தான் பார்க்கிறான். தன்னுடைய வாழ்க்கை இப்படியா போகக்கூடாது, இப்படியே வாழ்ந்து இப்படியே சாப்பிட்டு இப்படியே நான் எனக்கு என்று போகக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக அந்த வாழ்க்கையை மாற்றுகிறவனாய் இருக்கிறான். தேவன் நியமித்த நாட்கள் வருகின்றது. தேவனோட தன்னை அடையாளம் கண்ட மனுஷனாக இருந்து கொண்டு உடனடியாக வந்து அவன் தன்னுடைய வழிகளை மாற்றி வைக்கிறான். ஆனா உலகம் எனக்கும் உங்களுக்கும் காரியங்களை கற்றுக் கொடுக்குது. உனக்கு வந்து பதவி வேண்டும், பெருமை வேண்டும், பணம் வேண்டும், அதிகாரம் வேண்டும், இதெல்லாம் உலகம் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். ஆனா அதுக்கு மேலாக வந்து இவன் எல்லாவற்றையும் வெறுத்து தன்னுடைய வழியை வந்து மாற்றிக் கொடுக்கிறான். 3வது செய்கிற காரியம் வந்து எகிப்துள்ள வரக்கூடிய எல்லா பொக்கிஷங்களையும் அவன் வெறுக்கிறான். எகிப்து என்பது உலகம், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். உலகத்துல வரக்கூடிய எல்லா பொக்கிஷங்கள், உலக ஆசைகள், உலக காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து வந்து அவனுடைய பழைய வாழ்க்கையை முற்றும் முழுதாக மாற்றுகிற மனுஷனாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். 4வது வந்து இனி வரக்கூடிய ஒரு பலன் மேலே அவன் தன்னுடைய நோக்கமாய் தன் ஜனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு ஒரு பாத்திரமாக தேவன் நியமித்ததுனால வந்து பின்னுக்கு நீங்க பாப்பீங்க. அதனால தேவன் அவனை விடுதலை செய்ததுனால வந்து அவன் உற்சாகமாக அதை ஏற்றுக்கொண்டு வந்து இனி வரக்கூடிய ஒரு பலன், ஏற்ற காலத்துல நான் இப்படியே கனி கொடுக்காமல் போக கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளாத மனுஷனாக இனி வரக்கூடிய நாட்கள்ல என்னுடைய வாழ்க்கையில கனி வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஏற்ற காலத்துல ஓடி வருகிறான். வெளியில ஓடி வந்தவங்களுக்கு தெரியும் வந்து தேவன் முச்செடியில வந்து சந்திக்கின்றார். ஆடு மேய்க்கிறான், மறுபடியுமாக ஆடு மேய்த்து எல்லாவற்றையும் செய்கிறான். வந்து முச்செடி வந்து 3 காரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. ஒன்று வந்து முதலாவது காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது வந்து அங்கே அந்த தேவன் யார் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் அந்த முச்செடி வந்து வெந்து போகவில்லை. எல்லாம் சாதாரண நீங்க ஒரு காட்டுல அல்லது எங்க இடத்துல நீங்க தீ வச்சீங்கன்னா எந்த பச்சை மரமா இருந்தாலும் நீங்க பாருங்க, சமர் டைம்ல ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ எல்லாம் வந்து காடுகள் பச்சை எரிகிறது, பச்சை பசையில் உள்ள காடுகள். ஆனா அங்க வேதம் சொல்றது வந்து அது பற்றி எரியவில்லையா, அந்த முட்செடி வந்து எரியவில்லை என்று போடப்பட்டிருக்கு. அப்ப அவன் பார்க்கிறான், நின்று பார்த்தான்னு வேதம் கூறுகிறது. அப்ப நின்று பார்க்கிறான் வந்து அப்ப அதுல ஏதோ
காரியம் இருக்கிறோம் என்று பார்த்ததுனால அங்கே தேவன் யார், நான் யார் என்பதை அங்கே முதலாவது மோசையை காண்பிக்கிறார். இரண்டாவது இந்த முச்சடியுள்ள காரியங்கள் வந்து எகிப்தில் உள்ள ஜனங்களுடைய நிலைமைகள் வந்து முச்சடி வந்து பார்க்கும் போது வந்து அங்கே வேதனைகள், பயங்கள், போராட்டங்கள், கசப்பு, இப்படியான வாழ்க்கை இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையை வந்து அங்கே கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது முச்சடி வந்து மோசைக்கு தேவன் ஒப்புக் கொடுக்கிறார். வந்து முச்சடி எந்த பிரயோஜனமற்ற காரியம், வந்து முச்சடியை யாரும் விரும்புவதும் இல்லை, முச்சடியை யாரும் அங்கு அழகாக வேலி கட்டி வளர்ப்பதும் கிடையாது. யாரா தண்ணி ஊத்தி முச்சடி வளர்க்குறீங்களோ, இல்ல வேலிக்கு வைப்பான் என்ன காரியம் உள்ள வராதபடி. ஆனா வீட்டுல தோட்டத்துக்கு முச்சடி ஒரு தரம் வைப்பதில்லை. ஏன்னா எல்லாம் வந்து வேறது முச்சடி வந்து எரிஞ்சு போகக்கூடியது, இறைக்கு தீக்கு இறையாகக்கூடிய காரியம். அப்ப ஆண்டவர் இங்கே மோசைக்கு வெளிப்படுத்துற, அப்பா நீ உண்ட காலம் இது இல்ல, உன்னை நான் தப்ப வச்சேனே 3 மாதத்துல, இதுக்காக உன்னை அங்கே இருந்து ராஜபோகம் அனுபவிக்கிறதுக்கு அல்ல, இப்ப ஏற்ற காலம் வந்திருக்கிற, நீ வெளியேறவன் சொன்னதுதான். அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை மாற்றி அமைக்கிறவனாயிருக்கிறான். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனாகி வந்து இப்பொழுது இனி வரக்கூடிய ஒரு பலனை நோக்கி, இனி வரக்கூடிய ஒரு நன்மையை நோக்கி, இனி வரக்கூடிய ஒரு வல்லமையை நோக்கி அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டு அங்கே ஆடு மேய்க்கிற, அந்த ஆடு மேய்க்கிற காரியம் மறுபடியுமாக நீ பெரிய ஜனங்களை மேய்க்க போகிறாய், உனக்கு தாழ்மை வேண்டுமென்று சொல்லி கொடுத்தாங்க, ஒரு மேய்ப்பனுக்குரிய காரியம் எல்லாவற்றையும் தேவன் கற்றுக் கொடுக்கின்றான். கற்றுக் கொடுத்த பிற்பாடுதான் தேவன் அவனை வழிநடத்துபவராக இருக்கிறார். இந்த மாலை வழியில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. மோசையுடைய வாழ்க்கை, ஆண்டவரே மோசை எப்படி இருந்த மனுஷனை தேவன் மாற்றி அமைத்தார். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தான் நானும் அநித்தியமான பாவ சந்தோஷமாக இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லது என்னுடைய செல்வங்கள், மேன்மைகள், காரியங்களோடு இருக்கிறேனா, அல்லது தேவன் என்னை மீட்டுக் கொண்டாரே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்ட தேவன் நானே என்று அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த விதத்தில் ஆண்டவரே உலகம் கற்றுக் கொடுக்கிற விதமாக அல்ல, என் தேவன் கற்றுக் கொடுக்கிற விதமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா. ஆனால் இனிவரும் பலன் மேலே ஆண்டவர் வரக்கூடிய குறித்த காலங்கள் எனக்கு போய்கொண்டிருக்கிறது, இனி ஒரு காலம் வந்து விட்டது, இந்த காலத்தில் நான் செய்ய வேண்டிய கனிதரக்கூடிய மரமாக மாற்றுவேன், பூமியுடைய கனிதரக்கூடிய இதயம் கடினமாயிருக்குமா இருந்தால் இந்த மாலை உள்ள தேவன் இதயத்தையும் விதைக்கக்கூடிய நிலமாக மாற்றி உன்மூலம் தேவன் பெரிய கனி கொடுக்கிற காரியத்தை செய்து நீ விரும்புகிற வண்ணமாக உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த நோக்கத்தை தேவன் கண்டுகொண்டு ஏற்ற காலத்தில் கணிதனக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளா தேவன் நம்மை நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அந்த மூன்றாம் சொல்லது போல, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளுக்கு, உம்முடைய நியமனங்களுக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீ அர்ப்பணிக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு கொடுப்பாராக. என்னை உங்களையும் கொண்டு வந்த நோக்கத்தை மறந்து கூடாது சகோதர சகோதரிய. நீ எவ்வளவு காலங்கள் சொன்னபோது எத்தனையோ ஜனங்கள் அடிக்கடி சொன்ன வார்த்தை தான், எத்தனையோ ஜனங்கள் அந்த தேசத்துல இருக்கும் போதெல்லாம் நம்மை மட்டும் தேவன் ஏன் கொண்டு வந்தார் அந்த தேசத்துக்கு. இந்த மாதவளைய தேவன் ஏற்ற காலத்துல கணிதரபடி இவ்வளவு வெயிட் பண்ணார். 14 வருஷம் இந்த சபை ஆரம்பிச்சு ஒளியும் செய்தபடி பல பேர் நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே ஏற்ற காலத்துல கணிதரக்கூடியதாக என்னை மாற்றி மாட்டவரே, நீ விரும்புகிற வண்ணமாக ஆண்டவரே அப்படி மாற்றும் போது தேவன் பெரிய பிறகு தேவனா இருக்கிறார். மீட்டுக் கொண்டது விலைக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்தவர், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி என்னை முன்னே மீட்டுக் கொண்டவர். அதை நினைந்து பார்த்து தேவன் இந்த மாலை வெளில நம்ம இடைப்படுவாராக. சங்கீதம் 90:12 போமாக. அதனால்தான் மோசே இந்த காரியத்தை எழுதுகிறான். வந்து ஏடா ஜனங்கள் மீட்டுக் கொண்டு வந்தா பிற்பாடம் வந்து பழையபடி எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு போய்விட்டார். அதனால இந்த சங்கீதம் 90 எழுதுகிறான். இந்த 12 நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். ஆண்டவரே நாங்கள் நாட்கள் போக நாங்கள் தேவனோட போற நாட்கள் வந்து விட்டதா அர்த்தம். அப்ப ஆண்டவரே இருக்கக்கூடிய நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எனக்கு தாரும். ஆண்டவரே மிஞ்சி இருக்கிற வருஷங்களை நான் உமக்கென்று உபயோகித்தக்கதாக ஆண்டவரே ஏற்ற காலத்துல கனி கொடுப்பேன்னு சொன்னீர, அது இப்பொழுது இருப்பதனால் அதை எண்ணக்கூடிய ஆண்டவரே இருதயத்தை எனக்கு தாரும். ஏனென்றால் அந்த இருதயம் வந்து தேவன் பண்படுத்துகிற நிலமாக மாறட்டும். தாரம் 14 மாசம்
கர்த்தாவே திரும்பி வார். 14 வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையா திருப்தியாக்கும். ஆண்டவரே, நான் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து களிகூரத்தக்கதா. மோசே மகிழ்ந்து களிகூரக்கூட இல்லை, அங்க பெரிய வசதி இருந்தது, ராஜ மேன்மை இருந்தது, ராஜ போஜனம் இருந்தது, ராஜ எல்லா காரியம் இருந்தது. வாண்ட ஆள் இருக்கிறான், போன்ற ஆள் இருக்கிறான், தூக்குறது எடுக்கிறது எல்லாத்துக்கும் ஆள் இருந்தது. அவனுக்கு ராஜ ரீகத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன், ஆனா அதை விட்டு அவன் ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவர் என்ன திருப்தியாகக்கூடிய உங்களுடைய கிருபை ஆண்டவர் எனக்கு வர வேண்டும். அது ஒரே ஒரு காரியம் தான், தேவன் கொடுக்கிற கிருபை என்னையும் உங்களையும் திருப்தியாக்கும். அதிகால வேளையில காலம் முழுவதும் திருப்தியாகிறது, அந்த கிருபை தொடர்ந்து என்னையும் உங்களையும் பண்ணிடத்தும். அந்த மாலவில் ஆண்டவரே, உனக்காக எனக்காக விலக்கிரியம் செலுத்தப்பட்ட அந்த தேவன் என்னையும் உங்களையும் அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். வந்து உன் கையிலே அவருடைய கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது போட்டிருக்குது. உன்னை உள்ள கையிலே வரைந்து அனுதினமும் பார்க்கிற தேவன், நீ ஆற்றில் நடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது உன்னை மேற்கொள்ளாதபடி உன்னோட நான் கூட இருப்பேன், சேதப்படுத்துவது என்று வாக்கு தத்தம் பண்ண தேவன் நமக்கு இருப்பதன் ஆடவே ஒரு விசை. இந்த மாதம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை ஆண்டவரே நான் விட்டு விடாதபடியாப்பா, ஒரு விசன் ஏற்ற காலம் வந்திருப்பதனால ஏற்ற காலத்துல கணிதரத்தக்கதாக என்னை மாற்ற மாட்டவரே. எரேமியோட வாழ்க்கையில வந்து நல்ல வசதியா இருந்த மனுஷனை தேவன் தட்டி எழுப்பினார். தட்டி எழுப்பின பொழுது அவனுடைய நோக்கம் எல்லாம் ஏதோ காரியத்தை கூப்பிடுவார். ஆனா சில சமயத்துல அவனுடைய வாழ்க்கையில சோர்வுகள் அசைகள் வரும்போதெல்லாம் மறுபடி தட்டி எழுப்புற தேவனா இருந்தா. ஒரு வசந்த வாசிக்க போமாக, எரேமியாவின் புத்தகம் 12 அதிகாரம் 5 வசனம், The book of Jeremiah chapter 12 verse 5. எரேமியாவின் புத்தகம் 12 அதிகாரம் 5 வசனம். நீ காலாட்களோடே ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சேர்ந்து காலாட்கள் சாதாரணமாக வாழ்க்கை, நாளுக்கு நாள் வரக்கூடிய வாழ்க்கையை நினைத்து நீ சோர்ந்து போய் இதுதான் வாழ்க்கையான்னு சொல்லி இருக்கும் போது அதிலே நீ சோர்ந்து போயிருக்கிறாயே, வரக்கூடிய நாட்கள்ல பெரிய காரியம், அதாவது திடீரென வரக்கூடிய புயல்கள், காற்றுகள், போராட்டங்கள்ல நீ எப்படி சகிக்க போகின்றாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? என்ன செய்வாய்? அதாவது சமாதானம் தேடி வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் தான், எல்லோரும் சமாதானம் விரும்புகிறோம். அப்ப என்னுடைய குடும்பம், நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்துக் கொண்டு இது எனக்கு போதும், இது எனக்கு காணும்னு சொல்லி நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது அது சமாதானத்தை நமக்கு சாதாரணமாக தற்காலிகமாக கொடுக்கின்றது. அதுக்கு பின் வரக்கூடிய ஒரு யோர்தான் ஒரு பெரிய பிரச்சனை திடீர்னு வரும்போது நான் எப்படி அதுக்கு நான் சமாளித்துக் கொள்வேன், எப்படி நான் இதுக்கு எதிர்கொண்டு நிற்பேன்? அதுக்கு காரணம் வந்து இந்த தேவனை நீ சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் கொடுத்த நியமங்களை அறிந்து கொள்ளும் போது தேவன் இந்த காரியங்களை வந்து எனக்கும் உங்களுக்கும் விடுதலை. வரக்கூடிய நாட்கள் மோசமான நாட்கள். போன செவ்வாய்க்கிழமை நான் ரீஜனல் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு, நாங்கள் இங்கே உள்ள ரீஜனல் பாஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து ஓக்லாந்து ஹேமில்டன் அந்த இடத்துல உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து சந்திக்கிறது 3 ஒரு முறை. இந்த முறை நம்மளுடைய தீமே நமக்கு பேசப்பட்ட கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து பேசின காரியமே வந்து சிவில் யூனியன் அண்ட் முஸ்லீம் பத்தான் பேசினார். இந்த வரக்கூடிய நாட்கள் ரெண்டு காரியம் மிக முக்கியமான பெரிய ஒரு காரியத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் வளர்ந்து விட்டோம், ஆனா வரக்கூடிய நம்முடைய சந்ததி பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. நமக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருப்பதுனால ஆண்டவரே அப்படியே சோர்ந்து அப்படி இதுதான் வாழ்க்கை என்று போகாதபடி ஆண்டவரே ஒரு விசை அந்த தேவனோட நடக்கும் போது, அந்த தேவனுடைய வார்த்தையில கட்டப்படும் போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்ட தேவனா இருக்க. சபைகள்ல வரக்கூடிய காரியம், அவள் வந்தா நீங்க என்ன செய்வீங்க, எப்படி செய்ய வேண்டும், என்ன காரியம் கொடுக்க வேண்டும், இதை கொடுத்தா எங்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். இந்த நாடு முழுவதும் முஸ்லிம் ஜனங்களாக சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நாட்கள்ல முஸ்லீமரை சந்திக்க வேண்டுமா, நீ என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் மற்ற மதக்காரர்களோட? அப்ப இதைத்தான் தேவனுக்கு சொல்ல வந்து நானும் நீங்களும் வந்து அப்படியே சாதாரண காலாட்கள் ஓடும் போது இது போதும், அல்லது என்னுடைய சமாதான வாழ்ந்து போதும் என்று இருப்போமா இருந்தால் நம்மை சூழ்ந்தே நமக்கு காரியங்கள் ரெடியாக இருக்கிறது, அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம் தட்டி எழுப்பி ஆண்டவரே இயேசு சொன்ன அப்பயே சொல்லிட்டார், அந்த காலம் நிறைவேறி விட்டது, தேவனுடைய ராஜ்யம் சுயமா இருப்பதாக வந்து மனந்திரும் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொன்ன வார்த்தை உண்மை. காலம் அப்போதே நிறைவேறிவிட்டார் சொன்னார் இப்ப 2016 ஆண்டுக்கு முன்பதாக. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த ஏற்ற காலத்தை அறியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் 9 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க சிஸ்டர். ஜான் சாப்டர் 9 வெர்ஸ் 4.
பகர் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். அதாவது ஏற்ற காலம், இதுதான் ஏற்ற காலம். பகல் காலம் என்பது உங்களுக்கு தகுந்த காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னால எந்த தடையும் இல்லை. யார் வீட்டுக்கு நீங்க போன் பண்ணிட்டு போகலாம் வரலாம், எல்லாம் இங்கே எந்த தடையும் கிடையாது. ஏற்ற காலம் தான் பகல் காலம் என்று ஏ சொன்ன காலம் வந்து அந்த இப்ப ரெடியா இருக்கிறது நீங்க தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு. ஆனா என்ன சொல்லுவார் ஆண்டவர் அடுத்த வசனம், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ரா காலம் வருகிறது. அதுக்கு முன்பதாக முந்திக் கொள்ளும்படி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் மோசையை போல ஆண்டவரே கொஞ்ச காலம் வாழ்ந்து உண்மைதான். எல்லாருக்கும் தேவன் உழைப்புகள் சம்பாத்தியம் கொடுப்பது நல்லது, எல்லாரும் நல்ல காரியம் தான், இல்லையே தப்புன்னு சொல்லவில்லை. ஆனா அதே இடத்துல தேவனுடைய காரியத்தை பார்க்கும்படியா தேவன் தட்டி எழுகிறார். ஒருவரும் கிரியை செய்ய முடியாத இரவு காலம் வருகிறது. பழைய ஏற்பாடுல வந்து தேவன் சொல்றார் வந்து அவருடைய மகிமையை ஒரு மனுஷனும் பார்க்க முடியாதாம். பாத்தீங்கன்னா அழிந்து போடுவார்கள். மோசே கூட பின்னால்தான் பார்க்க சொன்னார் பழைய பாடலுக்கு பாத்தீங்கன்னா. ஆனா புதிய ஏற்பாடுல வந்திருக்க எனக்கும் உங்களுக்கும் அவருடைய முகத்தினுடைய மகிமையை இந்த மட்பாண்டங்கள் என்னுடைய உங்களுடைய சரீரங்களாக சுமந்து செல்கிறோம். அப்ப என்ன பார்க்கிறவர்கள் அவரை பார்க்கத்தக்கதாக வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை. ஆனவரே என்னை ஒரு மனுஷன் பார்ப்பானா இருந்தால் என்னுடைய குணத்துல, என்னுடைய செய்கையில, என்னுடைய பேச்சில அந்த இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அதான் ஏற்ற காலத்துல கருதரக்கூடிய வாழ்க்கை, அதான் மோசே விரும்பின வாழ்க்கை. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு வந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான். ஏன்னா அந்த வாழ்க்கை வந்து அவனுக்கு வந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை அல்ல. அங்க இருந்தபோது அது வெளியில விட்டு வந்தது. காரணம் வந்து அந்த அந்த தேவனுடைய மகிமையை அவன் சுமப்பதனால. இன்னைக்கு புதிய ஏற்பாடு எனக்கும் உங்களுக்கும் அந்த மகிமையை இந்த மட்பாண்டங்கள்ல உடைந்து போகக்கூடிய சரீரத்துல, இந்த குடியிருப்பை அங்கு அகன்று போறக்கூடிய இந்த சரீரத்தில் நாங்கள் நீங்க சுமந்து இருக்கிறோம். மறந்து விடா சௌர சகோதரியே, இந்த வசந்த வாசிக்கு சொல்லிருக்க 2 கொரிந்தியர் 4:6 2 Corinthians 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்று பண்ணும் பொருட்டாக. அதாவது இருளிலிருந்து அந்த காலத்தில் இருந்த பாவப்பிடியில் அடிமைத்தனத்தில் இருந்த என்னையும் உங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் அந்த தேவன் இயேசுவனுடைய அந்த முகத்தில் உள்ள அந்த மகிமையை எனக்கும் உங்களுக்கும் அதை கொடுக்கிற பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களில், அந்த இருதயம் என்பது வந்து சரியான இருதயம், அந்த வளர்க்கக்கூடிய பூமியாகிய இந்த இருதயத்திலே அவர் பிரகாசிக்க செய்தார். அடுத்த வசனம், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை, இந்த தேவனுடைய மகிமையை இந்த சரீரத்தில் பெற்றிருக்கோம். பெற்றிருக்கும் போதெல்லாம் தேவனுடைய ஒளி என் மத்தியில வீச வேண்டும். ஆண்டவர் மாதங்களில் ஆண்டவர் ஒரு நிமிஷம் கனி கொடுக்கத்தக்கதாக, கனி கொடுக்கிற எந்த மரமா இருந்தாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்புதான் எல்லா மரங்களை வெட்டி விட்டாங்க. அழகா என்ன ஸ்பிரிங் வருது, இனிமே புது கிளை எல்லாம் வரப்போகுது. அப்ப சொல்றது வெட்டும் போது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஆனா அதை அனுபவித்து நாங்க வெட்ட விட்டமா இருந்தால் தோட்டக்கார வெட்டுவார், நாம வெட்ட முடியாது. அவரே வெட்டு வெட்டும் போது அது எந்த வேதனை இல்லாதபடி ஆண்டவர் வெட்டி கொடுப்பார். ஆண்டவரே எனக்கு கனி கொடுக்க முடியாத காரியம் என் வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால், ஆண்டவரே அது பழைய கிளைகளா இருக்குமா இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பழைய கிளையில ஒரு கனியும் வரப்போற கிடையாது. அல்லது கனி பார்க்கும் போது கனி கொடுக்கிற மரம் மாதிரி இருக்கிற அந்த கிளைகள் நல்லா செழிச்சிருக்கும், கனி கொடுக்க முடியாது. அதையும் நான் சில வேளை வீடல்ல வெட்டுருவோம். ஏன்னா புதிய பட் வருவா, புதிய கிளை வருவதற்காக வெட்டுகிறோம். அப்ப ஆண்டவர் நீ வெட்டு மாட்டவர, எந்த இடத்துல நான் சுத்திகரிக்க பண்ண மாட்டவர, நான் நல்ல ஒரு நிலமாக நீர் விரும்புற வண்ணமா கனி கொடுக்க வேண்டுமா இருந்தால் நீர் தோட்டக்காரன் ஆண்டவர என்னை வெட்டு மாட்டவர. ஏன்னா நீ வெட்டும் போது சரியான இடத்துல ஆண்டவர் கிளீன் பண்ணி சுத்திகரிக்கும் போது அதிக கனி கொடுக்கும்படியா, மிகுந்த கனி கொடுக்கும்படியாக, பிதா விரும்புகிற கனி கொடுக்கும்படியாக என்னை உங்களை மாற்றுவார். ஏற்ற காலத்துல மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் சொன்ன தேவன் இந்த மாதத்துல ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு கனி காணப்படட்டும் ஆண்டவரே, அந்த கனி நீர் விரும்புகிற வண்ணமாக இருக்கட்டும். கடைசியா ஒரே ஒரு வசனம் வாசி முடிக்க விரும்புகிறேன். ஏசையா புத்தகம் 5:6 The book of Isaiah chapter 5:6 அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால். அதாவது கிளை நறுக்கப்பட சுத்திகரிக்காம இருக்குமா ஒரு மரத்துல, அல்லது காரியங்கள் செய்யாம இருக்குமா ஒரு மரத்துல, என்ன நடக்குமா? முட்செடியும் நெரிஞ்சிலும் உழைக்கும்.
வீணாக பலனிட்டு போயிடுவோம். அதாவது நாங்கள் தேவன் விரும்புகிற வண்ணமாக ஒரு விசை ஒப்புக்கொடுப்போமா இருந்த ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கும்படியாக பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மிருகங்கள் தன் கனியை கொடுக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியம் நான் கனி கொடுக்க முடியாதபடி தடையா இருக்கிறதோ இந்த வாழையில் ஆண்டவரே நீ கொத்தி ஆண்டவரை எடுத்து விட மாட்டவரே. இல்லாவிட்டால் முச்செடியும் மற்ற காரியங்களும் முளைக்கும் போது அங்கே வேத சொல்றது வந்து அந்த முளையை முளைக்க விடாதபடி நெருக்கி விடுமென்று வேதம் கூறுவது. ஆண்டவர் சொன்ன விதையை பற்றி சொல்லும் போது அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வராதபடி ஆண்டவர என்னுடைய வாழ்க்கை நிரந்தரமா கனி கொடுக்கப்பட்டதாக மோசையோட வாழ்க்கையில மாற்றம் வந்தது போல என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் பெறட்டும் ஆண்டவர. இந்த மாதவரையில் வந்திருக்க உங்களை ஆசிர்வதிக்க தேவன் தான் இந்த மாத வாக்குத்தன்படி ஆண்டவர் ஏற்ற காலத்திலே கனி கொடுப்பேன்னு சொன்ன தேவன் அவருடைய கரத்திலே வேத சொல்றது வந்து ஏற்ற காலத்திலே கனி கொடுக்க வேண்டுமா இருந்தார். யாக்கோபு சொல்ற வந்து அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருந்த என் அடங்கி இருப்பதற்கு காரணம் வந்து தாழ்மையோட அவசமூகத்தில் நாங்கள் காத்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அவர் ஏற்ற காலத்திலே எனக்கு உங்களுக்கு கனி கொடுப்பாராக. இந்த மாலை விடங்கள் உற்சாகப்படுத்தி எழுந்திருப்போமா நான் ஜெபித்து முடிக்க வாங்கிக்கிறேன். தகப்பனே இந்த அருமையான ஆண்டவரே சாயங்கால வேலைக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய சாயலிலே எங்களை நீர் படைத்தீர், நீர் எங்களை உருவாக்கினீர், எங்களுக்கு ஆண்டு கொள்ளும்படி அதிகாரமும் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனா சத்துரு இதேலே நுழைந்து நாங்கள் வஞ்சிக்கப்பட்டதனால் எல்லாவற்றையும் உழந்து நாங்கள் ஆண்டவரை ஒரு பரிதாப நிலையில இருந்தோம். ஆனாலும் எங்களை நேசித்து எங்களை மறக்காதபடி எங்களை கைவிடாதபடி உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு அனுப்பியப்பா. அவருடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டு ஒரு பெரிய சுதந்திரத்தை எங்களை கொடுத்திருக்கீங்க. நன்றி சொல்லுகிறேன்ப்பா. நீ விரும்புகிற வண்ணமாக ஒரு மனுஷனை படைக்கும் போது ஒரு காரியத்தை உருவாக்கும் போது அந்த உருவாக்குறவன் அந்த பொருள் தான் உருவாக்கின நோக்கத்தை நிறைவேற வேண்டும் என்று வாஞ்சியோட விருப்பத்தோட இருக்கிறான். எங்களை நீ உருவாக்கினீர். சற்று நேரம் நாம் அந்த கேள்வியை நாமே கேட்டு பார்ப்போம். நீர் நியமித்தபடி நிர்வாக்கினதுபடி ஆண்டவர நீர் விரும்புகிற வண்ணமா நான் வளர்ந்து வருகிறேனோ? அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் என்னை நெருக்கி ஏவி உமக்கு ஏற்ற காலத்தில் கனி கொடுக்காதபடி முள்ளும் குறுக்கும் மற்ற காரியங்களும் முளைத்திருக்கின்றதோ? மாலைகளில் தேவர் எல்லாவற்றையும் கிளைகளை நறுக்கி கிளைகளை புடுங்கி அவர் சுத்தம் செய்து உன்னை நல்ல கனி கொடுக்கிற மரமாக உன்னுடைய இருதயம் பக்குவப்படக்கூடியதாக சரியான இதயத்தை கொடுத்து அந்த இதயத்தில் அவருடைய வசனங்கள் முளைக்கத்தக்கதாக கனி கொடுக்கத்தக்கதாக இந்த மாதவிலே மாற்ற தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தை அழகாக கொடுத்திருக்கிறார். மகனே மகளே, உன்னை ஏற்ற காலத்தை நான் கனி கொடுக்கிறவளாக மாற்றுவதற்கு உனக்கு அப்பப்போதெல்லாம் என்னுடைய மழையை நான் வர்ஷிக்க பண்ணுவேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய கட்டளையின்படி நீ செய்வாயா, அவருடைய கற்பனைகளை கை கொள்வாயா, அவருடைய ஆண்டவரே அந்த உடன்படிக்கையை முறாதபடி உடன்படிக்கை ஆண்டவரே செவிசாய்க்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்ப நான் தூர போய்விட்டேன், உம்மை விட்டு உம்முடைய ஊழியங்கள் செய்ய முடியாதபடி என்னுடைய மனம் கடினமாகி விட்டது. அதற்கும் தேவன் வார்த்தை இந்த அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அவ சமூகத்தில் நீ மனம் திரும்பும் போது உன்னை நீ தாழ்மையாக ஒப்புக் கொடுக்கும் போது மீண்டும் நடந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நானே என்று சொல்ற தேவன் உன்னை வழிநடத்துவாராக. ஏற்ற வண்ணமாக கனி கொடுக்கிற வண்ணமாக நீ விரும்புகிற வண்ணமாக ஆண்டவர ஒரு நாள் களஞ்சியத்தில் அவர் பார்க்கும் போது கோதுமைகளை களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாகவும்
பதரையோ சுட்டெரிக்கும்படியாகவும் நான் வருவேன் என்று சொல்கின்றார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் பதறா போகாதபடி என்னை கோதுமையாக மாற்றும். ஆண்டவரே, கோதுமையாக மாற்ற வேண்டுமா இருந்தால் அந்த கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். செத்தால் ஒளியாது பலன் கொடுக்காது என்று சொன்னீரே. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களையும் நீ ஆண்டவரே நறுக்கி, நீ சுத்தம் பண்ணி, நீ என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பொழுது நீ விரும்புகிற வண்ணமாக நான் உனக்கு கனி கொடுப்பேன், அதிக கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன் என்று சொன்னீரே. என்னை அப்படியே மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு மரங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அதே கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கின்றார். அவர் பச்சைபாதம் கொண்டு பார்க்கிற தேவன் அல்ல. நீ படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், அழகுள்ளவன் அழகில்லாதவன் வேறு தேசத்தான் உன்னை பார்ப்பது கிடையாது. ஏனென்றால் அவருடைய சாயலிலே உன்னை படைத்து அவருடைய தன்னுடைய மகிமையை இந்த மட்பாண்டத்திலே உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ எழுந்து பிரகாசிப்பாயா? நீ அவருக்கு ஒளி கொடுப்பாயா? நீ உப்பாக மாறுவாயா? இந்த மாலை உள்ள தேவன் ஏற்ற காலத்திலே உனக்கு மழை வசிக்கப்படுகிற தேவன். உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். உண்மையில் நான் கண்ணோக்கமாய் இருப்பேன், நான் பழுகவும் பெருகவும் நான் செய்வேன். என்னோட உன்னுடைய உடன்படிக்கையை நான் திடப்படுத்தி அந்த உடன்படிக்கையை முறாதபடி நான் பாதுகாக்கிற உண்மை உள்ள தேவன் நானே என்று சொல்ற தேவனிடம் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? அந்த மாலை வேளையில அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவாவை அசைவாடும்படியாக, நம்முடைய சிந்தைகளை உரிமை செய்ய புதுப்பிக்கும்படியாக, அவர் சமூகத்தில் செயல்படுத்தும்படியாக தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார், எதிர்பார்க்கின்றார், எதிர்பார்க்கின்றார். ஒப்பு கொடுப்போமா? அதிபரின் காலத்தில் ஒவ்வொன்றையும் செம்மைய செய்பவரே. அதிபரின் காலத்தில் சகோதரியே, அதன் காலங்களில்
நேர்த்தியாக செய்பவர். திகிலூட்டும் பெரிய காரியங்களை செய்வேன். இந்த மாலை வேளையில தேவசமூகத்தில் இருக்கிற நாம், ஆண்டவரே நீர் என் வழியா செய்யக்கூடிய காரியங்கள் தடையா இருக்கு. ஆண்டவரே எத்தனையோ காரியம் உன் முத்தி உன் மத்தியில உன் மூலம் தேவன் செய்ய சித்தமா இருக்கிறார். கடினத்தின் நிமித்தம் நீ விட்டு விடாதபடி அதை இறுக்கமாய் பற்றி கொண்டிருப்பதனால் இன்றைக்கும் தேவனோடு பேசி இருக்கிறார். ஆண்டவரே ஒரு விசையப்பா, நற்கிரிகள் செய்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரே அதை எப்படியும் செய்து கொடுப்பார். ஆனா சில நாட்கள் கொடுத்திருக்கிற காரங்கள் காலங்கள் அது போய்விட்டால் தேவன் அந்த காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடியவர் ஒருவரே. மாணவர்களில் ஆண்டவரை வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஏற்ற காலத்தில் கணிதரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளா, ஏற்ற காலத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணிவன் சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில என் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு கணிதரக்கூடிய நல்ல மரங்களாக மாற்றும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த உம்முடைய சுய சபை ஆண்டவரே. சபையில நீ எதிர்பார்த்ததெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கனி கொடுக்கும்படியாக அந்த தேவன் அதை சுவைத்து பிதா மகிமைப்படுவார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறேன். தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே ஒரு குடும்பத்தோட பிள்ளைகளோட கடந்து வருவதாக. மாலைவள வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். வேலை செய்ய ஒரு பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தருடைய கிருபையும் தயவும் பாதுகாப்பும் கடந்து வருவதாக. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்கூலுக்கு போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக, உடைய வழிநடத்தல் இருப்பதாக. இந்த மாலை வேளையில வர தடைப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களோடும் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே கூட இருக்க முடியும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆண்டவர ஒரு கனிதரக்கூடிய மரங்களாக கர்த்தரை மாற்றி வைப்பீராக. நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேல் மத்தியில் ஆண்டவரே வந்திருக்கிற அந்த விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க அந்த நோக்கத்தை என் கர்த்தர் இந்த மாலை வேளையில் இந்த இவர்கள் மூலம் நிறைவேற்றும்படியாக இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே எங்கே தங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எல்லா காரியங்களையும் என் கர்த்தர் நீர் பாதுகாத்து பலப்படுத்தி நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சபையாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை பெருகட்டும். இந்த மாலை வேளைக்கு நன்றி. உங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தை ஒப்புப்படுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உங்கள் அருமப்பீராவே ஆமே. துதி கனமாகி நன்றி. வாழ்த்து விடுகிறோமா.